ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களால் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள், அதாவது ஒரு 2 வருஷத்தில் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டபுள் ஆக போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு டைட்டில். உண்மைதான். ஏன்னா வந்து நான் வந்து இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தேன். அதோடய வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஆயிருக்குன்னே சொல்லலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கர்நாடகாவில் இங்கே பெங்களூரில் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு சின்ன லேண்டு நீங்கள் வாங்கியிருக்க மாதிரி இந்த சின்ன லேண்டு கிடைக்குமா அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே இங்கே பெங்களூரில் அதாவது ஐடிபிஎல் மாரத்தள்ளி ஒஸ்கோட்டை கேஆர்புரம் இதை சுற்றி இருக்கிற ஏரியாவில் கிட்டேயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லேண்டு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா மாக்கநல்லி பிஸ்னல்லி அப்படிங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து நான் வந்து இடம் வாங்கியிருக்கேன். 40 குண்டை வந்து ஒரு ஏக்கர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு 20 குண்டை இருக்கிற லேண்டு. இது மொத்தமாகவே சேலுக்கு வந்திருக்கு. இதில் 10 குண்டை வாங்கிறதுக்காக நான் ஆல்ரெடி 260,000 ரூபாய் வந்து ஒரு அட்வான்ஸாக பே பண்ணேன். என்னால் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இதை வந்து நான் வந்து எடுக்க முடியல. அதாவது 10 குண்டை அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாதி வரும். ஸோ நமக்கு வந்து 10 குண்டை வந்து இது இந்த லென்த் அந்த மரம் இருக்கிற வரைக்கும் வரும். இந்த லென்த்து ரொம்ப நீட்டான ஒரு இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு வந்து ரொம்ப கிட்ட. இங்கேருந்து நியூ சென்னை எக்ஸ்பிரஸ் ஹைவே பார்த்தீங்கன்னா வெறும் 5 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒஸ்கோட்டை டோல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 10 கிலோமீட்டர் இங்கேருந்து. அதே மாதிரி மல்சந்திராவில் பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. அதோட தூரம் பார்த்தீங்கன்னா 5.2 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதே மாதிரி ஒயிட்ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டர். அதே மாதிரி கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் இங்கேருந்து. ஸோ இந்த இடத்துக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நான் வந்து இதை ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். ரேட்டையும் லாக் பண்ணிட்டேன். அதாவது 8 லட்சம் ரூபாய் ஒரு குண்டை அப்படின்னு வந்து ரேட்டையும் லாக் பண்ணிட்டேன். இதை வந்து தவிர்க்க முடியாத சில காரணங்களால் நான் வாங்க முடியாது அப்படின்னு ட்ராப் பண்ணுற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒருவேளை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், 10 குண்டை தான் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. மினிமம் வந்து இங்கே கர்நாடகாவில் வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு அக்ரிகல்ச்சர் லேண்டு 5 குண்டைக்கு மேலே எவ்வளோ வேணால் வாங்கலாம். 5 குண்டை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 10 குண்டை 1/4 ஏக்கர், 5 குண்டை வந்து 1/4 ஏக்கரில் பாதி, அதாவது 12.5 சென்ட் தான் வந்து 5 குண்டை. 5 குண்டைக்கு மேலே அதாவது 6 குண்டை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இதில் வந்து ஐடியா இருக்குது, ஒருவேளை நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம். கீழே என்னோடய நம்பர் கொடுக்குறேன், கீழே என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்த கன்சிடர் பண்ணலாம். நான் வாங்கினதை விட இது பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்டவே இருக்குது. மெயின் ரோட்லேருந்து ஒரே ஒரு லேண்டு தான் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெரியும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த 15 அடி ரோடு. இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் ரோடு. இந்த பக்கம் போனீங்கன்னா மல்சந்திரா, அதாவது ஒயிட்ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் வந்துடும். அது கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் இங்கேருந்து. நான் தினமும் பசங்களை ஒயிட்ஃபீல்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட தான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன். எனக்கு 20 மினிட்ஸ் இன்னொரு ஷார்ட்கட் இருக்குது, அது இப்போ மழை காலத்தில் யூஸ் பண்ண முடியாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஓசி போகிற ரோடு. ஸோ எல்லாமே ஒரு ஆக்சசபிளான ஒரு ஏரியா தான். இன்னும் கொஞ்ச நாளில் இது எல்லாமே மாறும். இன்னும் கொஞ்ச நாளில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமாகும். உண்மையிலேயே கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கன்சிடர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பார்த்த இப்போ லேண்டு. இந்த லேண்டுக்கு அடுத்து ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோட்லேருந்து அந்த மரம் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம். நீங்கள் மொத்தமாக 20 குண்டை வாங்கினாலும் வாங்கலாம். இதில் பாதி வேணும்னாலும் 10 குண்டை வாங்கலாம். அப்படி இல்லை, மினிமம் உங்களால் வாங்க முடியும்னு பார்த்தீங்கன்னா 6 குண்டை தான் உங்களால் வாங்க முடியும். ரிஜிஸ்டர் ஏன்னா அப்போ தான் அதுதான் வந்து அப்ளிகபிள். ஒரு 60 அடி ஃப்ரண்ட்டில் கிடைக்கும், ஒரு 200 அடி லென்த்தில் கிடைக்கும். நாளைக்கு நீங்கள் சும்மா லே அவுட் போட்டு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் விற்றீங்கன்னா கூட உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை ட்ரிபிளாக எடுத்துடலாம். உண்மை இது, நிஜம். ஏன்னா இதெல்லாம் வந்து சிட்டி லிமிட்டுக்குள்ளே இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஆட் ஆக போகுது. கன்சிடர் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்திங்கன்னா சவுக்கியா ரோடு வெறும் 3 கிலோமீட்டர் தான். சவுக்கியா ரோடு நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சவுக்கியா ஹீலிங் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கேயும் ஒரு ஐடி பார்க் வருது. அதெல்லாம் வந்துச்சுன்னா இன்னும் 2 இயரில் இது ரொம்ப வேறு மாதிரி மாறிடும். நிறைய லேண்டு கிடைக்கிறதில்ல. நானே பார்த்திங்கன்னா சில இடங்களில் போயிட்டு இடம் பார்த்துட்டு 5000 ரூபா அட்வான்ஸ் கொடுப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வாரம் 10 நாள்லேயே இன்னொருத்தர் வந்து முடிக்கிறேன்றாரு. நீங்கள் எப்போ சொல்கிறீங்க, நீங்கள் கொடுக்குறீங்களா, இல்லை நான் அவர் கொடுத்துட்டுமான்னு கேட்பாங்க. நம்ம அது மாதிரி காசு ரெடி பண்ண முடியாமல் நான் 5000 அட்வான்ஸ் கொடுத்து விட்ட இடங்களே ஒரு 3-4 இடம் இருக்குது. நீங்களும் அப்படி விட்டுறாதீங்க. ஒரு நல்ல வாய்ப்பு, தவற விடாதீங்க. வர லட்சுமியை வேணான்னு சொல்லாதீங்க, கன்சிடர் பண்ணுங்கள்.
இதுதான் மெயின் ரோடு. அந்த வீட்டுக்கும் மரத்துக்கும் பக்கத்தில் இருக்கிறது மெயின் ரோடு. நான் உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன், நம்ம வண்டி அங்கே நிற்கிது பாருங்க, அதுதான் மெயின் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் ஹைவேக்கு போகுது. உண்மையிலேயே ஒரு சூப்பரான இடம் தான். நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் வந்து கேட்குறீங்க, நாங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன நமக்கு தேவையான உணவை உற்பத்தி பண்ணிக்கிற மாதிரி ஒரு தோட்டத்தோடு சேர்த்து ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா லேண்டு நீங்கள் வந்து வாங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டோ வில்லாவோ வாங்க போனீங்கன்னா 2 கோடி 1.5 கோடி வந்து வருது. ஃப்யூச்சரில் இதை நீங்கள் சும்மா, அதாவது என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற லே அவுட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க நான் இருக்கிற இடமே. இதெல்லாம் இன்னும் மெயின் ரோடுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் பாருங்கள், இங்கெல்லாம் ஒரு லேண்டு வருது, இங்கே வந்து ஒரு லேண்டு வந்து இருக்குது, இங்கே ஒரு லேண்டு வந்து நம்ம வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு பேசிட்டு நாம் வந்து அட்வான்ஸு கொடுத்துட்டு போகலைன்னா இமீடியட்டாக வந்து அது புக் ஆகிடுது, இமீடியட்டாக அதை வந்து இன்னொருத்தர் வாங்கிடுறாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் வந்து யோசிங்க, உங்களுக்கு உண்மையிலே இது வாங்கணும், உண்மையிலே இது வந்து உங்களுக்கு வர்த்துன்னு தோணுச்சுன்னா நீங்கள் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் மாதிரி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேட்டில் வந்து இவங்க குறைக்க மாட்டாங்க, ஏன்னா நான் ஆல்ரெடி 8 லட்சம் ஒரு குண்டை அப்படின்ற ரேட்டுக்கு ஒத்துக்கிட்டு நான் வந்து ஒரு 2,60,000 ரூபா அட்வான்ஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னால் இப்போ வாங்க முடியல, நான் வேறு ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலை மாட்டினதுனால இப்போ நான் இதை வந்து ட்ராப் பண்ணுறதா இருக்கேன். இவங்க சொல்லிட்டாங்க வேறு யாரையா கூப்பிட்டு வந்தாலும் நீங்கள் வந்து விற்றுக்கங்க, எனக்கு எந்த எக்ஸ்ட்ரா காசெல்லாம் எதுவுமே வேணாம், இதே ரேட்டுக்கு இதை விட கம்மியாக நீங்கள் கேட்டு ஒத்துக்கிட்டாலும் மேம் ஹாப்பி, எனக்கு எந்த எக்ஸ்ட்ராவும் தேவையில்லை. இன்னொரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரோக்கர் காசு கிடையாது, நீங்கள் யாருக்கும் எந்த புரோக்கருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு லீகல் செக் பண்றதுக்கு லாயரோட சப்போர்ட்டை நான் கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச 2 லாயர் இருக்காங்க, ஒருத்தர் பிஸியா இருப்பாங்க எப்பயுமே, அதனால நான் ஒருத்தர் இல்லை யார் ஃப்ரீயா இருக்காங்களோ அவங்க கையில பேப்பர்ஸ் கொடுக்கிறது வழக்கம். ஸோ ஒரு லேண்டை நீங்கள் எப்படி லாக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து விசிட் பண்ணுங்கள். சாட்டர்டே சண்டேல நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிறது, இங்கேருந்து ஹைவே எவ்வளோ தூரம், ஒஸ்கோட்டை எவ்வளோ தூரம், மல்சந்திரா அதாவது இந்த டெல்லி பப்ளிக் ஸ்கூல் எவ்வளோ தூரம் எல்லா டீட்டெயிலும் காரில் கூட்டு போய் காட்டுறேன். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன தொகையை கொடுத்து நீங்கள் வந்து இந்த இடத்த லாக் பண்ணலாம். லாக் பண்ணதுக்கப்புறமா அவங்க பேப்பர் தருவாங்க, பேப்பரை கொண்டு போய் நீங்கள் ப்ராப்பராக லீகல் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பர்ன உடனே நீங்கள் வந்து டைரக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போகலாம். அப்படி இல்லைன்னா பாதி தொகையை இல்லை ஒரு முக்கால் தொகையை வந்து முழுசாக கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அங்கேருந்து ஒரு 3 மாதம் டைம் பீரியடு கேட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கெல்லாம் வந்து ரேட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது, இன்றைக்கி 8ங்கிறவங்க நாளைக்கு 3 மாதம் 4 மாதத்துலேயே 8.5 கால்னு போயிடுறாங்க. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நிலம் வந்து 8.5 விற்கிதுன்னொன்னே நாம் அக்ரிமெண்ட்டு போட்டிருப்போம் 8க்கு, ஆனால் அவங்க அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து 8.5 கொடுங்க 8.5 கொடுங்க அப்படின்னு வருவாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி போகாதீங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து இது பிடிச்சிருச்சு, ஒன்ஸ் இது வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை லாக் பண்ணுங்கள், நீங்கள் பேசின அமௌண்ட்டில் லாக் பண்ணுங்கள், பேப்பரை வெரிஃபிகேட் பண்ணுங்கள், டைரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடுங்க, அதுதான் நல்லது. உண்மையிலேயே இந்த இடம் டபுள் ஆகும். இதுக்கு ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து இந்த சந்து தான் உங்களுக்கு வந்து இது ஆக்சஸ்ஸு. இதோட ரோடு அளவு பார்த்தீங்கன்னா 15 அடி, இப்போதைக்கு இருக்கிறது 13 அடி கவர்மெண்ட் ரோடே இருக்குது. இந்த லேண்டுக்காரம் இந்த லேண்டுக்காரம் பேசி ஆளுக்கு 1 அடி விட்டு 15 அடி ரோடாக இதை மாற்றுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. கைஸ் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையிலே ஒரு லக்கியான ஒரு இடமா தான் இருக்கும். நீங்கள் வாங்க விசிட் பண்ணுங்கள், நிறைய விஷயம் நேரில் பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா உண்மையிலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உண்மையிலேயே நீங்கள் வாங்க விருப்பப்படுறீங்கன்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.